நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவையைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது பொள்ளாச்சி தொகுதியில போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருக்காரு. அப்போ சவப்பெட்டியோட வந்த அவரை தடுத்து நிறுத்தின காவல்துறையினர் அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நாட்டில் ஜனநாயகம் இறந்துருச்சு அப்படிங்கறத குறிப்பிடுற வகையில சவப்பெட்டியோட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததா விளக்கம் அளிச்ச நூர் முகமது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டிருக்காரு. 97 சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றேன். தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் கவுன்சிலர், தலைவர், எம்எல்ஏ, எம்பி போன்ற பதவிகளுக்கு இடைத்தேர்தலிலும் ஆண்டிப்பட்டி முதல் கொண்டு போட்டியிட்டேன். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பணத்துக்காக ஓட்டு போடுறாங்க. ஒவ்வொரு முறையும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க. அப்புறம் 5 காலம் எந்த எம்பியும் வர்றதில்லை. அப்படி வந்தாலும் என்ன பண்ணுறாங்க? இந்த மக்கள் எப்போது புரிவார்கள் என்று மக்கள் தெளிவு பெறுவார்கள். எத்தனை பேர் இறந்தாங்க அதையும் நினைக்க வேண்டாமா? சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி